அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. ஓஎஸ்சி அவைக்கு திருப்பிடத்தின் வாழ்த்துச் செய்தி. ஓஎஸ்சி அவையின் தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள போலந்து நாட்டிற்கு திருப்பிடம் தன் வாழ்த்தையும் வரவேற்பையும் வழங்கியுள்ளது எனப்படும். ஐரோப்பாவின் பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பு அவையின் தலைமை பொறுப்பை இவ்வாண்டில் போலந்து நாடு ஏற்றுள்ளது குறித்து திருப்பிடம் தன் வாழ்த்தையும் வரவேற்பையும் வழங்கியது. போலந்து நாட்டுக்கு திருப்பிடம் சார்பில் வாழ்த்துக்களை வெளியிட்ட வியன்னாவில் உள்ள பல்வேறு அனைத்துலக அமைப்புகளுக்கான திருப்பிட பிரதிநிதி பேரர் திரு ஜே நியூஸ் ஜேட் யூஆர்பிஎன்சி ஜேட் வாயக்கே அவர்கள், ஓஎஸ்சி அமைப்பின் 57 உறுப்பினர் நாடுகளும் இப்புதிய ஆண்டு முன்வைக்கும் சவால்களுக்கு தீர்வு காண்பதில் ஒன்றிணைந்து உழைப்பார்கள் என்ற நம்பிக்கையையும் தெரிவித்தார். போர்கள் மற்றும் மோதல்களின் குரல் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருப்பது, காலநிலை மாற்றமும் சுற்றுச்சூழல்களும் சீர்கேடடைந்து வருவது ஆகியவை குறித்த கவலையை திருத்தந்தை இவ்வாண்டிற்கான உலக அமைதி தினச்செய்தியில் குறிப்பிட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டினார் பேரர் திரு ஜே நியூஸ் ஜேட் யூஆர்பிஎன்சி ஜேட் வாயக்கே. மேலும் இம்மாதம் திருப்பிடத்திற்கான பல நாடுகளின் அரசு தூதுவர்களுக்கு திருத்தந்தை வழங்கிய உரையில், இன்றைய பிரச்சினைகளையும் சவால்களையும் எதிர்கொள்வதில் அனைத்துலக அமைப்புகளில் பலந்தரும் செயல்பாடுகள் குறைந்துள்ளன எனவும், கூட்டு மனப்பான்மையை விட தனியாள் முடிவுகள் முன்னணியில் நிறுத்தப்படுகின்றன எனவும் கவலை வெளியிடப்பட்டதையும் எடுத்துரைத்தார் திருப்பிட பிரதிநிதி. மத விடுதலையின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தி பேசிய பேரர் திரு ஜே நியூஸ்ஏட் யூஆர்பிஎன்சி ஜேட் வாயக்கே அவர்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள், இஸ்லாமியர்கள் மற்றும் ஏனைய மதத்தினருக்கு எதிரான பாகுபாட்டு நிலைகளும் மத்சகிப்பற்ற தன்மைகளும் அதிகரித்து வருவதை கட்டுப்படுத்த ஓஎஸ்சி அமைப்பு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்ற நம்பிக்கையையும் வெளியிட்டார். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.